வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நிறைய பேர் அம்மா சமையலில் கேட்டிருந்தீங்க, காஃபி மேக்கர் வச்சுருக்கீங்களே, ஒரு பிளாக் போட்டிருந்தேன், அதில் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். காஃபியுமே ஃபில்டர் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் காஃபி எப்படி போடுறது அப்படின்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த காஃபி மேக்கர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 8-10 பேருக்கு போடலாம். ஆனால் வந்து இப்போ ஒரு 2 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அளவும் இதில் வந்து நம்ம டிகாஷன் போட்டுக்கலாம், அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 4 பேருக்கு போட போகிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 6 பேர் 8 பேர் மினிமம் 8 பேர் வரைக்கும் போடலாம். நம்ம நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். இதில் பாருங்கள், இதுலேயுமே நமக்கு வந்து அளவு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த கப்புலையுமே இதை வந்து கிளாஸு கொஞ்சம் வந்து பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது தனியாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து 2 பேர்த்துக்கு தான் போட போகிறேன், அதனால் 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருந்தேன், இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம், அப்போ தான் தண்ணி ஊற்றுறது க்ளீனாக தெரியும். நான் வந்து இப்போ இதில் 2 தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் தான் அளக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் வீட்டில் வந்து டம்ளரு இல்லை என்ன இருக்கோ அதில் நீங்கள் அளந்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடில் இங்கே வந்து ஒரு பைப் ஒன்று வந்துட்டுருக்கு, இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு தெரியும், பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ மூடிட்டு பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆகலைன்னா கரெக்டாக மூட முடியாது, இதையுமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த பட்டனை நம்ம போட்டுருவோம். பாருங்க, நம்ம ஃபில்டர் வந்து நல்லா இறங்கிடுச்சு. இதை எடுக்கும் போது இங்கே ஒரு பாத்திரத்தை வைங்க, ஏன்னா அதில் வடிஞ்சு கீழெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பனங்கற்கண்டு அந்த மாதிரி எதனா சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பால் விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஆடை வந்து சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்குமே அந்த ஆடை பிடிக்காது, அதனால் நான் வடிகட்டிடுறேன். பாருங்கள், காஃபி நானே ஃபில்டர் காஃபி தான் சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்பவுமே வந்து ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த ஃபில்டரே வந்து நான் வாங்கினேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், சூப்பராக இருக்குது. நம்ம போடுற விதம் தான் காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுட்டு டிகாஷன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு வேலை கூட செய்யலாம், பச்சை பால் கொஞ்சோண்டு அந்த டிகாஷனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சின பால் ஊற்றுனீங்கன்னா காஃபி இன்னும் பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த காஃபி மேக்கரோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.